En cookie. ¡Wow! ¡Niña! ¡Niña! ¡Ay, niña! ¡Puta tilega! ¡Cookie! ¡Hi! ¡Hi, friends! Welcome to Pimpom Lifestyle. So, இன்னைக்கு வந்துட்டு என் பாட்டி அவங்க வீட காலி பண்ணிட்டு ஓடி வந்துட்டாங்க. இல்ல ஒண்ணு போடுவாங்க அம்மா. இல்லைங்க, அங்க இருந்த ட்ரங்க் பெட்டி என் பாட்டியோட சொத்து, அதை தூக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வைக்கவே இடம் இல்லையா அப்படின்னு ஒரு தாக்கு போக்கு என் பாட்டிக்கு. அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்றதா இன்னைக்கு நாங்க பார்த்தோம். பிளேஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு கிஃப்ட்ஸ் வந்தது, ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க திவ்யான்றவங்க, ஆனா அவங்க வந்துட்டு எந்த ஊரு எதுவுமே போடல, ஃப்ரம் திவ்யான்னு மட்டும்தான் இருந்துச்சு. நாங்க நல்ல மீன் குழம்பு சாப்பிட்டு இருந்தோம், ஐல மீன் குழம்பு கொரியர் அப்படின்னு வந்த உடனே என் பாட்டி ஐல மீன் குழம்புல விட்டாச்சு. ஏய் பிரிடி 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 அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரிச்சோம். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும். அது என்னென்ன கிஃப்ட்ஸ் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுல என் பாட்டி பண்ண அலப்பறைகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதை கண்டிப்பா பாருங்க. இப்ப அவங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். இப்ப நம்ம அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கோம். என் பாட்டி கண்டிப்பா பேசியாதனமா, ஏன்னா என் பாட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்கு. அது அவங்க சொல்றதுக்கு முன்னாடி என் பாட்டி இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இருங்க பாட்டி, இன்னும் ஃபோன் எடுக்கல, நீங்க போகல. அட்ரஸ் எல்லாம் எதுவுமே இல்லை பாட்டி, வெறும் அவங்களுடைய பேரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் இருக்கு. சொல்லிட்டு ஸோ நீங்கள் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு அனுப்பிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆசமாக இருந்தது. என் பாட்டி சூப்பராக இருக்கும், செம்மையாக இருந்தது எல்லாமே. எல்லாமே ஹேண்ட்மேடுனாங்க. ஸோ நான் அவங்களுடைய அந்த இன்ஸ்டா ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னென்ன குரூப் பண்ணிருக்க எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நானு. உங்க புடவை நல்லா இருக்கு சொன்னாங்க எல்லாரும். அந்த பச்சை கலர் புடவை கட்டிருந்தீங்களா, துபாய் கால் பேராண்டி, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எல்லாரும் சொன்னாங்க பேச்சு பார்த்தாலும் என்னமோ தெரியல, பாத்துருப்பாங்க, போன் பண்ணித்தானே. ஓகேவா? ஓகேம்மா. சரிங்க, இப்ப நம்ம வாங்க அந்த அட்ராசிட்டிஸ்குள்ள போய் பாக்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல ஐல மீன் குழம்பு, மை மோஸ்ட் ஃபேவரட் குழம்பு. என்ன, கொஞ்சம் வாயு தான் அதிகம், ஆனா அது பசங்களுக்கு தான் வாயு. ஸோ அதுக்கு பாட்டு எக்ஸ்ட்ரா பூண்டு போட்டுட்டாங்க. இப்பதான் இவங்க வீடு என்ன கமகமான வாசம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. என் பாட்டி வெளியே ஒரு வேலையா கொடுத்து உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இருங்க காட்டுறேன். பாட்டிமா என்ன குடிச்ச? அரிசி வச்ச கஞ்சி எடுத்துடலடா. கஞ்சி குடிச்சாச்சு. இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வெயில வச்சோம்னா 1000 பக்கெட் எடுத்துறேம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க விடுங்க விடுங்க. அது வெயில வச்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் வெயில வச்சிட்டு இருக்கிறேம்மா. அது காவல் காத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இங்க காக்கா வராது, இங்க வராது, இங்க வச்சாதான் வரும், மேல வச்சாதான் வரும். காய வச்சிருக்கோம் அரிசி மாவையும் மீனையும் காய வச்சுட்டு என் பாட்டி கஞ்சி குடிச்சிட்டே அதை காவல் காத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஐல மீன் குழம்பு ரெடி, வாசம் சூப்பர் பாட்டி. பரவாயில்ல, என்ன போதும். ஸோ இப்போ நமக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. என் பாட்டி அதை வச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்காங்க. யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு பாட்டி? தெரியாதுமா, எனக்கு படிக்க தெரியாதுமா. சரி 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 சரி, திவ்யான்ற ஒருத்தவங்க கிட்ட வந்திருக்கு. ஓகேவா? அது வந்துட்டு என்ன ஆர்ட்ஸ் ஆஃப் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஜுவல்லரின்னா நகையா, உள்ள என்ன இருக்குன்னு நீ யோசிக்கிற? எனக்கும் அப்படிதான் தோணுது பாட்டி. கத்திரிக்கோள் வந்ததுல இருந்து பிரிக்கணும் பிரிக்கணும்னு
சாப்பாடு கூட அரைவாசையில் எழுந்திரிச்சாச்சு. மெதுவா மெதுவா பாப்பாக்கா நமக்கா பாப்பாக்கு கண் பார்த்துட்டியா? கண்டிப்பா பாப்பாக்கு. பின்ன நமக்கு என்ன பொழுதுன்னு நாமளும் குழந்த என்னது இன்னும் வாயெல்லாம் இப்படி கோணுது. ஓ உனக்கு நெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்துருச்சு. வந்தது இல்ல அடிச்சு முடிச்சாச்சு. இப்ப புதுசா ஒண்ணு வந்துருச்சு. பிரிங்க அப்புறமா உட்காந்து அடிங்க. சூப்பர் சூப்பர். சரி பாட்டி, முதல்ல அதுல என்ன இருக்குன்னு பாருங்க பாட்டி. என்னது அது? என்னது பாட்டி அது? மணி பர்ஸ். என்னது அதை விட்டுடும். அந்த பேப்பரை நீ ஃபர்ஸ்ட் கிழிச்சு கீழே போட்ட பத்தியா? அதே இடம் முதல்ல. அது என்ன இருக்குன்னு பாக்கலாம். அது இல்ல, அது பச்சை மஞ்சள் கலர். மஞ்சள் கலர் என்ன எழுதிருக்கு அதுல? என்ன எழுதிருக்காங்க? ஹேண்ட்மேட் ஜுவல்லரி கிஃப்ட். ஓ பாட்டி, அது கையிலே பண்ணிருக்காங்க. கையில பண்ணிருக்காங்க அந்த கம்மல். அந்த பொண்ணா? ஆ பிரிங்க. பாப்பாக்கா இருக்கும் பாட்டி. அச்சோ ஓகே. பையன் பிறந்துட்டா என்ன பண்றது? பையன் பிறந்த போட்டு ராணி வரட்டும். மகாராணி காட்டுங்க. அது காட்டுங்க. சூப்பரா இருக்கு பாட்டி. ஓஹோஹோ எங்க சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது. எங்க சொருக்கு நல்லா நிக்க மாட்டேங்க. எனக்கு சொல்றாங்க பாருங்க. இங்க அப்படி நேர பாரு. ஓஹோ தலையாட்டு சூப்பர் பாட்டி. சூப்பரா சூப்பர் சூப்பரா இருக்கு. போட்டுக்கிறியா? காட்டுங்க காட்டுங்க. இங்க சூப்பரா இருக்கு பாட்டி. இதெல்லாம் நம்ம போட்டோ ஷூட் அப்ப போட்டுக்கலாம். ஓகேவா? செம்மையா பண்ணிருக்காங்க பாட்டி. கையிலேயே பண்ணிருக்காங்க. இது அவங்க பேரு திவ்யா தான். அனுச்சவங்க பேரு திவ்யா தான். அது என்னது வெளியிடுங்க. இருக்கா? ஓ சூப்பர் பாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடுங்க. எங்க போய் சொருக்க போற பாட்டி? என்னங்க என்னங்க கொஞ்சம் பாட்டி அந்த இந்த இது இருக்குல்ல, எதுக்கு ஏதோ ஒரு தீவுல இருப்பாங்கல்ல மனுஷங்க. காட்டு மனுஷங்கறாங்க பாத்தியா? சூப்பரா இருக்கு இது. நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். கிடைச்சிருச்சு நமக்கு. எனக்கு இந்த கிளாஸ் வச்சது ரொம்ப பிடிக்கும்.
தேங்க்யூ ஸோ மச் திவ்யா, தேங்க்யூ. என்ன ரொம்ப நாள் இது ஆசை இது. ஓ இன்னும் இருக்கா? இது போட்டு பார்க்க போறீங்களா? கொடுங்க, அப்படியே கொடுங்க. அப்ப போ, எடுக்காதீங்க வெளியே. மூக்குல எல்லாம் போடக்கூடாது. ஐயா, முன்னாடி போடணும் பாட்டு, பின்னாடி எங்க போ? என்ன பண்ற? இது சூப்பர் ப்ளூ கலர், நல்லா இருக்கு. அப்புறம் குண்டுமணி. குண்டுமணியா? என்ன பாட்டியா? அந்த பர்ஸ் பூரா இருக்கு போல. இது பேபி பிங்க் கலர், சூப்பர். ஓ இது இப்படியா? என்ன இருக்கு அதுக்குள்ளயும் இருக்கு? அது என்னது? ஓ அது இல்லைங்க. என்னது பாட்டு? தாத்தா ஒரு பாட்டு பாடுவாங்களே, தாத்தா ஒரு பாட்டு பாடுவாங்களே, ஏ சிங்கி ஏ சிங்கா. அது என்ன பாட்டு? அது அது என்ன பாட்டு? அந்த பரிசு யாருக்கு? அது உனக்கு தானா பாட்டி? உன்னோட கிஃப்ட் தானா? இது என்னோட? ஆமா, பாட்டி கிஃப்ட் போட்டுருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. அது என் பாட்டி பார்த்ததுமே எனக்கா சூப்பரா இருக்கா. ஓகே, ஆபீஸ் பிஞ்சல் வாங்க போறீங்களா? இங்க பாருங்க எழுதி இருக்காங்க, இது பாட்டிக்கு அப்படினு. சூப்பரா, உனக்கு பிடிச்சிருக்கா? அவங்க அதுக்கு முன்னாடியே இது எனக்கு அப்படின்ட்டாங்க. இங்க காட்டுங்க பாப்போம். பாட்டி கமல் கழட்டுறாங்க ஜிம்க்கு போடுறேன்ட்டு. சரி, உனக்கு என்ன ஜிம்க்கு வேணும்? எந்த ஜிம்க்கு வேணும் சொல்லு, நான் உனக்கு நான் தரேன். கண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து கமலையில கழட்டிட்டாங்க. தாத்தா போட்ட கமல் கழட்ட மாட்டேன் கழட்ட மாட்டேன். பாட்டி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, கருப்பு கலர்ல. மெதுவா மெதுவா இல்ல, நாங்க போடுங்க. இப்படி போடுங்க தெரியுமா? சரி, அது போட்டு போட்டு விடுறதா? ஏன் பச தூக்கி ட்ரங்க் பெட்டில வைக்கிறேன்? காசு போட்டு வைக்க போறேன். இன்னைக்கு என்ன புதன்கிழமை? புதன்கிழமை நல்ல நாளா? நீங்க போயிட்டு வாங்க, பர்ஸ் நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. பர்ஸ் ஏத்துக்கோத்து, மா பர்ஸ் ஏத்துக்கோத்து. மூக்குத்தி வாங்கினீங்கன்னா அதுல நகைக்கடைக்கார கொடுப்பான், அந்த பர்ஸ் எடுத்து ஜாக்கெட் உள்ள வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பச்சை பை தான் கரெக்ட், சுருக்கு பை. என் பாட்டி மாடர்ன் ஆயிட்டாங்க. என்ன சுருக்கு பைக்கு இருக்கு பைன்றீங்க? போட்டு வைங்க காசு. ஆமா பாட்டி, பாட்டிக்கு வந்து 50 ரூபாய் கொடுக்கணுமா? 50 ரூபாய் கொடுக்கணுமா? 50 ரூபாய் கொடுக்கணும்.
சொன்னாங்க, நேத்தே சொன்னாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓ, இப்ப இதுக்கு ஒரு பூட்டு சாவி வேற. அந்த மூக்குத்தி கழட்டி கொடுங்க டெய்லி. சரி, இந்த ட்ரங்க் பெட்டி எங்க தூக்கிட்டு வந்த? புருஷா வீட்டுல இருந்து. ஏன் அங்க தூக்கிட்டு வந்த? என்ன வச்சிருக்கீங்க? என்ன இருக்கு? அந்த புடவையில யார் எடுத்து கொடுத்தாங்க? கிழவனா பாத்தீங்களா? தாத்தான்னு சொல்ல மாட்டீங்களோ? அந்த புடவைக்கு எல்லாம் எவ்வளவு வருஷம் ஆச்சு பாட்டி? எப்ப எடுத்து கொடுத்தாங்க? எவ்வளவு வருஷம் இருக்கும்? பதினஞ்சு வருஷம் நாளதான் இருக்கும். எப்ப நீ கல்யாணம் ஆன புதுசுல எடுத்து கொடுத்தாங்களா? எடுத்து கொடுத்தேன் பாட்டு. அப்ப வந்து இந்த இவங்க கிளியா பட்டராட்டம் வருதல, அப்பா வந்து அதுதான் வந்தது. கிளியா பட்டர சிலைய ட்ரங்க் பெட்டிய நல்லா திறந்து காட்டுங்க. என்னமா இருக்கு? பீர்வால அந்த சைடு கொடுத்த, அந்த சைடுல இருக்கிற புடவையெல்லாம் என் தாத்தா வாங்கி கொடுத்தது. அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. இந்த சைடு வாங்கி இருக்கிற புடவை என் பாட்டியோட அக்கா வாங்கி கொடுத்தது, அதனால ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. இந்த ட்ரங்க் பெட்டியில அப்ப நீ இதான் வச்சிருக்கிற? நான் கூட ஏதோ நீ லட்சக்கணக்கில் பணம் வச்சிருப்பேன் நினைச்சேன். கடவுள் பாட்டி லட்ச லட்சமா பணம் வச்சாலும் இதுக்கு ஈடாகுமா? அந்த காலத்து புடவையே புடவைதான் இல்ல பாட்டி? இன்னும் அப்படியே இருக்குல்ல. இந்த புடவை நிறைய தாத்தா ஒரு 10-15 படம் வாங்கி தந்தாங்க. அதுல எனக்கும் என் தங்கச்சிக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க என் பாட்டி. சோ அதுல பாட்டியோட ஃபேவரட் புடவைங்களை மட்டும் தாத்தா வாங்கி கொடுத்தது அப்படியே வச்சிருக்காங்க. வெரி குட் பாட்டி. இப்ப இதுல சொல்லிட்டு இருக்காங்க நீ எடுத்து கட்டிக்கடி, எடுத்து கட்டிக்கன்ட்டு. அந்த பர்சில வந்து 50 ரூபாய் வச்சிருக்காங்களா? 51 ரூபாய் வைக்கணுமா? அதனால 51 ரூபாய் வச்சுட்டாங்க. வெரி குட் ராசி. திவ்யா பொண்ணுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நல்ல வாழ்த்துக்கள். நல்ல 100 ஆயுசா இருக்கணும். எனக்கு காசு அந்த பொண்ணு கையில சேர்த்து. நமக்கு பேங்கிள், ட்ரங்க், கண்ணாடி, ஜிமிக்கி, இன்னொரு ஜிமிக்கி ப்ளூ கலர், வீட காலி பண்ணிட்டு வந்தேன், ஃபெதர் ஜிமிக்கி ப்ளூ கலர், இது என்னோட ஃபேவரட் கலர் Black ஜிமிக்கி, பேபி பிங்க் கலர். அங்க இருந்து என் பாட்டியோட ட்ரங்க் பெட்டி எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி, ஆர்ட்ஸ் ஆஃப் ஜுவல்லரி. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன், ப்ளீஸ் போய் செக் பண்ணுங்க.